எனக்கு என்னோடய லைஃப்பை ரொம்பவே பிடிக்கும், ரொம்ப ஒரு ஹாப்பியான ஒரு பெஸ்ட்டான லைஃப் தான் நமக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு நான் யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். அதுக்கு முக்கியமான காரணம் நான் படித்த புத்தகங்கள் தான் அப்படின்னு உங்கள் கூடவே நிறைய தடவை ஷேர் பண்ணியிருக்கவும் செஞ்சுருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 100 புத்தகங்கள் படிச்சிருப்பேன். ஒவ்வொரு புக்கையும் ஒரு 3-5 தடவை படிச்சிருப்பேன். சில புத்தகத்தை 20 அதிகமான தடவை கூட நான் படிச்சிருக்கேன். ஸோ என் லைஃப்லையே மாற்றினேன், என் லைஃப்லேயே ஒரு பேஸ்மெண்ட்டாக அமைஞ்ச ஒரு 3 முக்கியமான விஷயத்தை நான் எந்த புக்கில் படித்தேன் அப்படின்னு யோசித்து பார்த்தேன். ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, நான் படித்த எந்த ஒரு புத்தகத்துலேயும் அதை நான் படிக்கலை. இது எல்லாத்தையுமே நான் வேறு ஒரு இடத்துல படிச்சிருக்கேன், ரொம்பவே சின்ன வயசில் படித்த விஷயம். ஸோ அதெல்லாம் என்ன, எங்கே படித்தேன் அப்படின்றத உங்கள் கூட கேஷுவலாக ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோ. ஸோ 9th ஸ்டாண்டர்ட் இருக்கும்னு நினைக்கிறேன், 9th-ஆ 8th-ஆன்னு தெரில. ஸோ தமிழ் புத்தகத்தில் மு வரதராஜன் எழுதின ஓய்வு அப்படின்ற ஒரு பாடம் வந்தது. அந்த பாடத்தில் நான் கற்றுக்கிட்ட விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக என் லைஃப்பில் அமைஞ்சது. ஓய்வு அப்படின்றதோட முக்கியத்துவத்தை மு வரதராஜன் அவர்கள் சொல்லியிருப்பார். என்ன சொல்லியிருப்பாருன்னா, நம்ம எல்லாருமே ஓய்வு அப்படின்றத ஒரு கெட்ட விஷயமாக பார்க்குறோம். ஒருத்தவன் நான் ஓய்வு எடுக்க போகிறேன்னு சொன்னால் வேலையே செய்யாதவன், சோம்பேறி அப்படின்னு தான் நம்ம மனசுக்குள்ளே உடனடியாக தோணுது. ஆனால் ஓய்வு அப்படின்றதும் கடின உழைப்போட ஒரு பகுதி தான் அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார். நான் கடினமாக உழைக்கிறேன் அப்படின்னா எனக்கு ஓய்வுன்றதும் தேவை, ஓய்வுன்றதும் நான் செய்கிற ஒரு வேலை. ஸோ தெளிவான ஓய்வை நம்ம எடுத்தே ஆகணும் அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார். ஓய்வுனா என்ன அப்படின்ற ஒரு கிளாரிட்டியும் அவர் கொடுத்துருப்பார். வீட்டுக்கு வந்த உடனே படுத்து தூங்குறதுக்கு பேர் ஓய்வு கிடையாது, அதுக்கு பேர் அசதி. இல்லை ஒரு நாள் முழுக்க உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டே இருக்கிறதோ, இல்லை ஏதோ ஒரு படத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறதோ, அதுவும் ஓய்வு கிடையாது. அதுக்கு பேர் நமக்கு நம்மளுடைய லைஃப்பில் ஏதோ ஒரு போர் அடிக்குது. ஸோ அதுக்கான ஒரு தீர்வாக தான் அதை அவர் சொல்கிறார். ஸோ உண்மையான ஓய்வுனா என்ன? ஓய்வுனா தூங்குறதோ இல்லை டிவி பார்த்துக்கிட்டே இருக்கிறதோ கிடையாது, எல்லா விஷயத்தையும் கலந்து செய்கிறது தான் ஓய்வுன்றார். ஒரு வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தீங்கன்னா, வீட்டுக்கு வந்த உடனே உங்களுடைய குழந்தைகள் கூட பேசுகிறது, அப்பா அம்மா கூட பேசுகிறது, டிவி பார்க்குறதும் தப்பு கிடையாது, ஆனால் அளவாக அதை பார்க்குறது, இப்படி எல்லாம் சேர்ந்த ஒரு கலவையை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு பேர் தான் ஒரு தெளிவான ஓய்வுன்றாரு. அப்படிப்பட்ட ஓய்வை நம்ம எடுத்தால் தான் நம்மளால் கடினமாக உழைக்க முடியும் அப்படின்னு அவர் சொல்கிறார். இதே விஷயத்தை தி பிரெயின் அப்படின்ற புத்தகத்தில் டேவிட் ஈகில்மேன் சொன்னதையும் நான் அதுக்கப்புறம் படிச்சிருக்கேன். நம்ம மூளை டயர்டாகிறதுக்கு ஒரே காரணம், அது டயர்டாகாது, ஒரே விஷயத்தை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தால் தான் அது டயர்டாகுமா. ஸோ வேறு வேறு விஷயங்களை தொடர்ந்து நம்ம மூளைக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா அது அவ்வளோ ஈஸியாக டயர்டாகாது, நிறைய வேலையை அதால் செய்ய முடியும் அப்படின்னும் அவர் சொல்லியிருந்தார். ரெண்டாவது விஷயம், நேரு இந்திரா பிரியதர்ஷினி இந்திரா காந்திக்கு எழுதிய கடிதங்கள் அப்படின்னு 9th-ஓ 10th-ஓ தமிழ் புத்தகத்தில் படித்த விஷயம். நேரு அவருடைய ஜெயிலில் இருந்தப்போ இந்திரா பிரியதர்ஷினி இந்திரா காந்தி அவருடைய பொண்ணுக்கு நிறைய கடிதங்களை எழுதினார். அந்த கடிதங்களுடைய தொகுப்புலாம் ஒரு புத்தகமாக இருக்குது. அந்த புத்தகத்துலேருந்து ஒரு பகுதியை எடுத்து நம்மளுடைய தமிழ் புக்கில், ஸ்டேட் போர்ட் புக்கில் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் படித்த ஒரு விஷயம் கண்டிப்பாக என்னோடய லைஃப்பையே ரொம்ப மாற்றிருச்சு அப்படின்னு நான் சொல்வேன். அதில் இந்திரா பிரியதர்ஷினிக்கு நேரு என்ன சொல்வார்னா, உன்னுடைய லைஃப்பில் ரொம்ப ரொம்ப முக்கியமான அட்வைஸை நான் கொடுக்க போகிறேன், அது என்னென்னா புத்தகம் படிக்கிற பழக்கத்தை வளர்த்துக்கோ அப்படின்னு சொல்வார். எப்படிப்பட்ட புத்தகத்தை படிக்கணும் அப்படின்னா, மா மனிதர்களுடைய வாழ்க்கை வரலாற்றையும் மா மனிதர்கள் எழுதின கட்டுரைகளையும் படி அப்படின்னு சொல்லுவார். கதை புத்தகங்களை கம்மியாக படி, இப்படிப்பட்ட கட்டுரையும் வாழ்க்கை வரலாற்றையும் நிறைய படி அப்படின்னு சொல்லுவார். எப்படி படிக்கணும் அப்படின்னா, ஒவ்வொரு புத்தகத்தையும் திரும்ப திரும்ப படிக்கணும் அப்படின்னு அவர் சொல்லுவார். அந்த லெசனை நான் படித்ததுக்கப்புறம் தான் தமிழ் புக்கில் நான் நிறைய புத்தகங்கள் படிக்க ஆரம்பித்தேன். கதை புத்தகத்தை தேர்ந்தெடுக்காமல் விட்டேன், நான் படித்த புத்தகத்தை திரும்ப திரும்பவும் படித்தேன். அது என்னுடைய வாழ்க்கையை கட்டாயம் மாத்திருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்தது 3வது, 11ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் தான் படித்தது, வள்ளலார் ராமலிங்க அடிகளார் எழுதின சமரசம் அப்படின்ற ஒரு பாடம் அது. அது லிட்ரலி என்னுடைய வாழ்க்கையவே ரொம்பவே மாத்திருச்சு. அதில் நான் படித்த விஷயத்தை அதை படிக்கிறப்ப என்னால் புரிஞ்சிக்க கூட முடியல, அந்தளவுக்கு ரொம்ப ஒரு பெரிய விஷயத்தை அவர் சொல்லி கொடுத்துருந்தார். சமரசம்னா என்ன அப்படின்றத அவர் சொல்லி கொடுப்பார். சமரசம்னா என்னன்னு தெரியலன்னா சொல்லிடுறேன், மனிதர்களை வேறுபடுத்தி பார்க்காம எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்குறதுக்கு பேர் தான் சமரசம். எது சமரசம் இல்லை அப்படின்னு ஒரு இடத்துல அவர் சொல்லியிருப்பார். எது சமரசம் இல்லைன்னா, மனிதர்களை ஜாதி பேரால் பிரித்து பார்த்தாலோ, மதத்தின் பேரால் பிரித்து பார்த்தாலோ, இனத்தின் பேரால் பிரித்து பார்த்தாலோ, நிறத்தின் பேரால் பிரித்து பார்த்தாலோ அப்படின்னு அவர் அடுக்கிக்கிட்டே போவார். இதனாலலாம் மனிதர்களை நீ பிரித்து பார்த்தேன்னா அது சமரசம் கிடையாதுன்னு. ஸோ இப்போ நான் சொன்ன 4 விஷயமும் நம்ம எல்லாருக்குமே தெரியும், சின்ன வயசுலேயே நமக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஜாதி, மதம், இந்த நிறம், இனம்லாம் அதன் மூலியமாக மனிதர்களை பிரித்து பார்க்குறதே மிகப்பெரிய தப்புன்றதை சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஆனால் அப்போ தான் நான் அட்லீஸ்ட் முதல் முறையாக படித்த 2 வார்த்தை எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. இந்த வரிசையில் அவர் சொன்ன 2 வார்த்தை என்னென்னா, நாட்டுப்பற்று,
மொழிப்பற்று அப்படின்னு சொல்லியிருந்தார். இதன் மூலியமாக நீ மனிதர்களை பிரித்து பார்த்தாலும் அது சமரசம் இல்லை, அது தப்பு அப்படின்னு சொல்லியிருந்தார். சின்ன வயசுலேருந்தே எனக்கு வந்து தமிழ் மொழி, தமிழன் அப்படின்னு சொல்லிப்போம், இல்லை வந்து இந்தியன் அப்படின்னு சொல்கிறதுல ஒரு கர்வம் இருக்கும். அதெல்லாம் ரொம்ப ஒரு நல்ல விஷயம். நம்ம வந்து இந்தியன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும், ஒரு தமிழன்றதை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா ஸ்கூலில் நேஷ்னல் ஆனத்தம் பாடுவோம், தமிழ் தாய் வாழ்த்துப்படுவோம். ஸோ இதெல்லாம் நம்ம அடையாளம், இதை நம்ம ரொம்ப இறுக்கமாக பிடிச்சிக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருந்துச்சு. இதை படித்த உடனே என்னால் புரிஞ்சிக்கவே முடியல. ஆனால் இதை பற்றி ரொம்ப நாள் யோசித்தேன். ராமலிங்க அடிகளார் பற்றின, வள்ளலார் பற்றின நிறைய விஷயங்களை கேள்விப்பட்ட அப்புறம் அவர் மேலே எனக்கு மரியாதை வந்ததுனால அவர் சொன்ன விஷயம் கண்டிப்பாக தப்பாக இருக்காது, அதில் ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கும்னு ரொம்ப நாள் யோசித்ததுக்கப்புறம் தான் அதோட உண்மையான அர்த்தமே எனக்கு புரிஞ்சுது. ஆமாம், நம்ம மொழினாலேயோ நாட்டின் பற்றுனாலேயோ யாரையும் பிரித்து பார்க்குறது மனிதாபிமானமற்ற செயல் தான். தீண்டாமை பெருங்குற்றம், மனிதாபிமானமற்ற செயல், ஒரு அப்புறம் என்னது ஒரு பாவச் செயல் அப்படின்றத நம்ம புக்கில் ஃப்ரண்ட் பேஜ்லேயும் கடைசி பேஜ்லேயும் போட்டு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அந்த தீண்டாமை எந்த பேரில் வந்தால் என்ன, பாகிஸ்தான்காரன், நீ பாகிஸ்தான்காரனாலே தீவிரவாதி தான் ஒருத்தனை பார்த்து சொன்னோன்னா அதுவும் மனிதாபிமானமற்ற செயல் தான். மொழியினால் நீ ஹிந்தி பேசுகிற, நீ பானிபூரி விற்க தான் லாய்க்கி, நீ ஒரு பீடா வாய்கன் இப்படிலாம் சொல்கிறோம், வடக்கன் அப்படின்லாம் சொல்கிறோன்னா அதுவும் மனிதாபிமானமற்ற செயல் தான். எல்லா ஊர்லேயுமே நல்லவங்களும் இருப்பாங்க, கெட்டவங்களும் இருப்பாங்க, எல்லா நாட்டிலையுமே இருப்பாங்க. பாகிஸ்தான்லேயும் குழந்தை பிறக்க தான் செய்யுது, அந்த குழந்தை நல்ல குழந்தையாக தான் இருக்கும், அந்த குழந்தையும் சிரிக்க தான் செய்யும். அதுக்காக அவங்கள நம்ம தப்பாக பார்க்கக்கூடாது, நம்மளோட எதிரியாக நம்ம பார்க்கக்கூடாது. நார்த் இந்தியாவில் வந்து யாரோ ஒருத்தவங்க ஏதாவது தப்பாக பேசிட்டாங்கன்னா ஒட்டுமொத்த நார்த் இந்தியனையும் நம்ம வெறுக்கணுன்ற தேவை கிடையாது. இதெல்லாம் புரிய வச்சது அந்த ஒரு பாடம் தான். ஸோ அது எனக்கு லைஃபே ரொம்ப மாற்றுனது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் கற்றுக்கிட்டதுலேயே ரொம்ப முக்கியமான விஷயமாக நினைக்கிறேன். அதனால தான் என்னோடய வீடியோவில் இன்ட்ரோவில் அங்கங்கே நிறைய இடங்களில் கல்வி ஒன்றே அடையாளம் அப்படின்னு போடுவேன். அதுக்கு அர்த்தம் என்னென்னா எனக்கு எந்த ஒரு அடையாளமும் தேவையில்லை அப்படின்னு நான் சொல்ல வரேன். கல்வி மட்டுமே எனக்கு போதுமான அடையாளமாக இருந்தால் போகும். தமிழை பிடிக்காது அப்படின்னு சொல்ல வரல, தமிழ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் லைஃப்பில் கற்றுக்கிட்ட மூணு முக்கியமான விஷயத்த எனக்கு சொல்லிக் கொடுத்தது தமிழ்னு நான் சொல்கிறேன். இந்தியாவை எனக்கு பிடிக்கும். ஆனால் இதெல்லாம் என்னோடய அடையாளமாக எடுத்துக்கிட்டு இதை தவிர வெளியே இருக்கிற நபர்களை நீ என்ன சாராதவன் அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். மனிதர்கள், மனிதன்றது தான் முதல் அடையாளம். அதுக்கப்புறம் இந்த அடையாளங்கள்லாம் இருக்கட்டும். ஸோ இந்த எந்த ஒரு அடையாளத்துலையும் என்ன நான் தனிமைப்படுத்திக்க விரும்பலை, மற்றவங்கள்ட்டேருந்து பிரித்து பார்க்க விரும்பலை. அதனால தான் கல்வி ஒன்றே அடையாளம் அப்படின்னு போட்டேன். ஸோ அப்போ கூட ரெண்டு பேர் வந்துருவாங்க, படித்தவன் படிக்காதவன் அப்படின்னு ரெண்டு பேர் வந்துருவாங்க. அப்போவும் நான் மனிதர்களை ரெண்டாக பிரிக்க விரும்பலை. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்தில் கல்வியின் மூலியமாக மனிதர்களை ஒரே ஒரு வகை தான் படுத்த முடியும், அது படிக்கிறவன் தான். படித்தவன் படிக்காதவனே கிடையாது, எல்லாரும் படிச்சுக்கிட்டு இருக்கவங்க தான். யாருமே படித்து முடிக்க முடியாது, யாராலையுமே படிக்காமையே இருக்க முடியாது. புத்தகத்தில் படிக்கணும்னு அவசியம் இல்லை, நீ ரோட்டில் நடந்து போனாலே நிறைய விஷயத்தை படித்து தான் ஆகணும். ஸோ இந்த மூணு விஷயம் என்னுடைய வாழ்க்கையை மாற்றினது, என்னோடய லைஃப்பில் நான் செய்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு பேஸ்மெண்ட்டாகவே மாறினது. ஸோ இதே மாதிரி நீங்கள் ஏதாவது படித்து உங்கள் வாழ்க்கையே மாறி உங்களுடைய கொள்கையாக மாறின ஏதாவது ஒரு விஷயம் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் படித்து தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.